வணக்கம். கேப்டன் விஜயகாந்த். இந்த பேரை சொல்லும்போது ஒரு கம்பீரம் இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் இப்போ பத்மபூஷன் விஜயகாந்த், அது விருதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் விஜயகாந்த். அது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவேன். சிவாஜி சார் எப்படி விருது கொடுத்தா அவரை கௌரவிச்சாங்க அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம கேப்டன். ஆனால் அவர் ஒரு மனுஷன், ஒரு சாமானியனாக இருந்து ஒரு சரித்திரம் படைத்த ஒரு மனிதனாக நான் பார்த்தேன். ஏன்னா அவருக்கு விருது வந்து இவங்க இப்போ கொடுத்து இவர் கௌரவிக்கணுங்கிறதெல்லாம் பெருசாக இல்லை. அவர் வந்து அந்த இறந்தப்போ வந்த ஊர்வலம், அதுவே அவர் கிடைச்ச மிகப்பெரிய விருது. ஒரு மனிதன் எப்படி மனிதனாக வாழ்ந்தார், எப்படி இந்த சமூகத்தில் பேரெடுத்தாருங்கிறத, அந்த இறப்பு, அந்த ஊர்வலம் இருக்குல்ல, அது வந்து சரித்திரம் அடைச்சிச்சு. அதை நான் வந்து தம்பி இந்த ராஜ்குமாரோடைய, நான் கன்னட நடிகர் ராஜ்குமாரோடைய பையன் புனித்து, நமக்கு தெரிஞ்ச தம்பி தான். அந்த தம்பிக்கு இதே மாதிரி இந்த இறுதி ஊர்வலத்தில் மிகப்பெரிய பெரிய லெவலில் கூட்டம் வந்தது சொல்லுவாங்க. அதுக்கு இணையாக கேப்டனுக்கு இறந்த பிறகு ஒரு அவருக்கு ஒரு பெரிய மகுடம், அது ஒரு பத்மபூஷன், பெரிய விஷயந்தான். அதாவது ஒரு மனிதன் வாழ்ந்ததுக்கான நிறைய அடையாளங்களை, அது ஒன்று. இருந்தாலும் மக்கள் கலைஞர், தமிழ்நாட்டுடைய அடையாளம், அந்த வரிசையில் கேப்டன் வந்து, கேப்டனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. கேப்டன் என்றைக்கும் நம்மளோட இருப்பார். நன்றி.